ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் அபியனாரா வாங்க இன்னைக்கு ஒரு இடியாப்பம் ஸ்பெஷல் இனிப்பு காரம் பார்க்கலாம் நான் விடியாப்பம் மாவு எடுத்திருக்கேன் இது வீட்டில் ரெடி பண்ண மாவு நீங்கள் கடையில் உள்ள மாவு வேணுன்னாலும் வாங்கிக்கலாம் நான் பச்சை தண்ணி தான் எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு உப்பு கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி விசஞ்சிக்கோங்க வீட்டில் இந்த மாவு நீங்கள் ரெடி பண்ணணுன்னா பச்சரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு நல்லா கொதிக்க வச்ச தண்ணியில் ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா பொறுக்கிற வெயிலில் நல்லா காய வச்சு பிடிச்சி வச்சுட்டீங்கன்னா ஒரு ஆறு மாதம் ஆனாலும் அது கெட்டு போகாது பச்சை தண்ணி ஊற்றியே நீங்கள் நல்லா பிசைஞ்சிக்கலாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க அப்படி இல்லைனாலும் நீங்கள் கடையில் விற்கிற இடியப்பமாவே கூட நீங்கள் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அதில் உள்ளபடி தண்ணி ஊற்றி பிசைஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப கெட்டியாக பிசையாதீங்க முறுக்கு மாவுக்குள்ளபடி கெட்டியாக பிசையக்கூடாது கொஞ்சம் சாஃப்டாகவே பிசைஞ்சுக்கோங்க அப்போ தான் நீங்கள் அச்சில் விட்டு புழியும்போது உங்களுக்கு ஈஸியாக இடியப்பம் வரும் இந்த அளவுக்கு மாவு நல்லா சாஃப்டாக இருக்கிற அளவுக்கு நீங்கள் பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க நான் இந்த அளவுக்கு நைஸானாச்சு தான் எடுத்துருக்கேன் நீங்கள் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கோங்க எடுத்துட்டு மாவு ஆட்சியில் எடுத்துகிட்டு நீங்கள் இது மாதிரி தட்டில நீங்கள் ரவுண்ட் ரவுண்டாக இருந்தாலும் புழிஞ்சிக்கலாம் நீங்கள் ஃபுல்லாக அப்படியே புழிஞ்சு விட்றதுனா கூட தட்டு ஃபுல்லாக நீங்கள் புழிஞ்சு விட்டுக்கலாம் புழிஞ்சிட்டு இட்லி பன்னீரை வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வேக விடுங்க ஏற்கனவே வெந்தமாகன்றதுனால உங்களுக்கு சீக்கிரமே இடியப்பம் வெந்து வந்துடும் ஒரு மூணு நாலு நிமிஷம் வெந்தப்புறம் மூடி திறந்துட்டு மறுபடியும் அதுலேயே ரெண்டாவது விட அது மேலேயே இடியப்பம் பொழிஞ்சு விட்ருங்க புழிஞ்சிட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஒரு சின்ன டிப்ஸு ஏலக்காய் வந்து அடிக்கடி பொடி பண்ணாதீங்க இது ஒரு நாலஞ்சு ஏலக்காய் எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் சுகர் கலந்துட்டு ரெண்டு மூணு ஸ்பூன் சுகர் கலந்துட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இதை ஒரு ஒரு மாதம் கிட்டே கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் நீங்கள் எந்த ஸ்வீட் செஞ்சாலும் இதில் ஒரு அரை ஸ்பூன் போட்டிங்கனாலே போதும் எல்லாமே மனமாக இருக்கும் ஏலக்காயும் உங்களுக்கு வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் பிடிச்சிட்டு அதே ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் எடுத்துக்கிட்டு அதோட பால் சேர்த்துக்கோங்க காய்ச்சின பால் சேர்த்து நான் இன்றைக்கி அரைச்சிக்கிறேன் நீங்கள் பால் இல்லைன்னா பரவாயில்ல தண்ணி கூட சேர்த்து அரைச்சிட்டு வடிகட்டிட்டு தேங்காய் பால் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க வச்சிட்டு அதில் உங்களுக்கு தேவையான நாடு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம் அப் நான் இன்றைக்கி ஜீனி தான் ஆட் பண்ணுறேன் அது தேவையான ஒரு மூணு ஸ்பூன் சர்க்கரை ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இதோட சூடான இடியப்பம் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதில் இன்னொரு முறை இருக்குது சில குழந்தைங்களுக்கு தேங்காய் பால் பிடிக்காது அப்படி இருக்க குழந்தைங்களுக்கு நீங்கள் சூடாக இடியப்படுத்தி எடுத்துக்கணும் ஆறிட்டாக கொஞ்சம் விதைச்சி போயிடும் அதனால் சூடாகவே எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவுக்கு ஜீனி ஏலக்காய் பொடி போட்டுட்டு நல்லா துருவி வச்ச தேங்காய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் துருவி வச்ச தேங்காய் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க கையாளி அது நல்லா சாஃப்டாக இருக்கும் எவ்வளோ நேரம் ஆனாலும் ஹார்டாகாது இது மாதிரி பண்ணிங்கன்னா சூடாக போதே நீங்கள் அதில் இது பண்ணிட்டீங்கன்னா இந்த ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது காரடி அப்பம் பாத்திரம்லாம் நான் கொஞ்சம் ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து மீதி இருக்க சும்மா சின்ன சின்ன கொழுக்கட்டையாக போட குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்காக இதுக்கு ரெண்டு பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி எடுத்துருக்கேன் கடாய அடிச்சுட்டு எண்ணெய் விட்டுக்கோங்க இது தண்ணி சேர்க்கக்கூடாது இது எண்ணெயில் தான் வேகணும் அதனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் விட்டுட்டு கடுகு போட்டு கடுகு புரிஞ்ச உடனே உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க உளுந்து சேர்த்துட்டு உளுந்து செவந்த உடனே கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பில் ஆட் பண்ணிவிட்டு நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன் வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் ஆன உடனே தக்காளி பச்சை மிளகா ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் நீங்கள் காஞ்ச மிளகா கூட சேர்த்துக்கலாம் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை சேர்த்துட்டு நல்லா மேஷ் ஆன உடனே எடுத்து வச்சு இடியப்பற்ற சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு செக் பண்ணிவிட்டு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகணுனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சூடாரணுன்னே கையால் கலந்து விட்டுக்கோங்க இது வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ